ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எங்கே வேணால் மயிலாடுதுறை ஜங்ஷன்லலாம் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மைசூர் எக்ஸ்பிரஸ் நிற்கிது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறைலேருந்து திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர் நிற்கிது. என்ன இதுன்னா, விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை வர மெமோ வந்து இன்னும் வரலை. ஸோ இன்றைக்கி என்னென்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் தான் விழுப்புரம் மயிலாடுதுறை வரும். தேர்டில் முன்னாடி நின்றுட்டு இருந்துச்சு மயிலாடுதுறை மைசூர் எக்ஸ்பிரஸ். இப்போ அவர் ஃபோர்த்துக்கு போயிட்டாங்க. தேர்டில் வந்து மயிலாடுதுறைலேருந்து தஞ்சாவூர் பேசஞ்சர் நிற்கிது. ஸோ அவங்க வந்து எப்படி ஏறுறாங்க எல்லாமே நீங்களே பாருங்கள். இன்றைக்கி கனெக்ஷன் இல்லை. ஸோ இதை விட்டிங்கன்னா அடுத்த ஆப்ஷனல் ஆரேகால் வண்டியில்தான் இருக்குது. இந்த வண்டிக்கு இப்போ சிதம்பரம், கடலூர் சிதம்பரம் மக்களுக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரோடு கரூர் ஈரோடு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்றைக்கி அந்த அங்கேருந்து இதில் மாற ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்களாம் நான் காமிக்கிறோம் விட்டக்க பாருங்கள். ஸோ இது சண்டே இன்றைக்கி. ஸோ இது சண்டே அன்றைக்கி மட்டும் விழுப்புரம் மயிலாடுதுறை வந்து ஆல்மோஸ்ட் டிலேயாக தான் வந்துட்டுருக்கு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து புவனேஸ்வர் போகிற ட்ரெயின் இப்போ தான் போயிருக்கு. ஸோ அது ஆனந்த பக்கத்தில் கிராசிங் போட்டிருக்காங்க. அதனால் வண்டி நின்றுட்டுனா வந்துட்டுருக்கு. ஸோ சண்டே அந்த மாதிரி வீக்லி டேஸில் மட்டும் வண்டி வச்சு செஞ்சு தான் அனுப்புகிறாங்க. ஸோ இன்றைக்கி கடலூர், சிதம்பரம், சீர்காழி போன்றவங்க இன்றைக்கி ஈரோடு இந்த மாதிரி ஊருக்கு போகிறதுக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸே கிடையாது. முன்னாடி இணைப்பு ரயிலாக இருந்துச்சு, எப்போனா கொரோனா காலத்துக்கு முன்பு. இப்போது அந்த இணைப்பு ரயில் கான்செப்ட்னால் எடுத்துட்டாங்க. அதனால் இணைப்பு ரயிலாக எங்கேயும் கிடையாது. அதை நான் வச்சுக்கோங்க. அதுக்காக வீடியோ காணொலி பண்ணுறேன். ஸோ பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்னல் போட்டாச்சு. கரெக்டாக மணி 5:54 சிக்னல் போட்டாச்சு. நான் உங்ககிட்ட அங்கே போய் காமிக்கிறேன். இப்போ தான் வண்டி உள்ளேயே வந்துட்டுருக்கு. பாருங்கள், வண்டி இப்போ தான் உள்ளே வருது. ஸோ அங்கே பாருங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மயிலாடுதுறை தஞ்சாவூர் பாஸ் வந்து தேர்டில் நிற்கிது. செகண்டில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மயிலாடுதுறை வண்டி உள்ளே என்டர்ட் ஆறு கரெக்டாக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டாச்சு. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இதுலேருந்து எத்தனை பேர் மாறுறாங்க மட்டும் நீங்கள் பாருங்கள். பாருங்கள், பாருங்க எல்லாம் ஏறி குடிச்சு அங்கேருந்து எல்லாம் அங்கே ஓடுறாங்க. ஆனால் நடுவில் மயிலாடுதுறை தஞ்சாவூர் பாசஞ்சர் நிற்கிறதுனால கஷ்டம். ஸோ முன்னாடி வரைக்கும் ஒன்றா இருந்துச்சு, பக்கத்து பக்கத்தில் நான் கூட கண்ணோடி பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் எத்தனை பேர் இறங்கி அங்கே மாறுறாங்கன்னு பாருங்கள். ஸோ அவர்களுக்கு இன்றைக்கி கனெக்டிவிட்டி ட்ரெயின் இல்லை. பாருங்கள் அங்கே பாருங்கள் எல்லாம் எப்படி மாறுறாங்கன்னு. இதுதான் வண்டி பாருங்கள், அங்கே எத்தனை பேர் இதில் ஏறி அதில் ஏறி மாறுறாங்க. பாருங்கள் இப்போ பாருங்கள், வண்டி நிப்பாட்டுறாங்க. பாருங்கள் காடு பாடு நிப்பாட்டுறாங்க. இது வந்த பிறகு கிளம்பியிருக்கணும். இருந்தாலும் டைமிங்ஸில் முன்னாடினா அப்படி இருக்காரு. அந்த வண்டி வந்த பிறகு நாங்கள் சிக்னலே கொடுத்து கிளப்புவாங்க. பாருங்கள், இந்த வண்டியை விட்டிங்கன்னா அடுத்த வண்டி பஞ்சாயத்து பிரசாமில் நிற்கிது. அதில் தான் ஏன்னா திருச்சி வரைக்கும் தான் உங்களால் போக முடியும்.